புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தைராய்டு நோயை பற்றி விவரமாக பார்ப்போம். தைராய்டு சுரப்பி செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய ஹைப்போ தைராய்டிசம் நம்ம உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன, பக்க விளைவுகள் என்ன, நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு தைராய்டு நோயை கட்டுக்குள் வைக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய 10 மூலிகை மருந்துகளை பற்றி இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆங்கில மருந்துகள் சார்ந்த சிகிச்சையில் இருப்பவர்கள் கூட ஒரு மூலிகை தேநீராக இந்த 10 மருந்துகளில் ஏதேனும் ஒன்றையாவது நம்ம ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்முடைய உடல் ஆரோக்கியம், தைராய்டு சுரப்பி செயல் குறைபாடு நோயுடைய பக்க விளைவுகள் இதை தடுத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறையில் தைராய்டு சப்ளிமெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு குறைவான அளவு அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்படி என்ன மூலிகைகள்? முதலாவது மந்தாரை மரப்பட்டை, பொதுவாக காஞ்சனாரம் அப்படிங்கிற ஒரு பெயர். வட இந்தியாவில் மிக மிக பிரசித்தமான ஒரு பெயர் மந்தாரை மரம் அப்படிங்கிறதே. நம்ம ஊரில் ரொம்ப பிரசித்தமான ஒரு மரம் இது. சம்பந்தப்பட்ட அந்த மந்தாரை மரப்பட்டையுடைய சூரணம் ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் குழைத்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது தைராய்டுடைய செயல்பாடுகள் சீராகிறதையும் அதனுடைய பக்க விளைவுகள், குறிப்பாக உடல் எடை சார்ந்த கொழுப்பு சார்ந்த பக்க விளைவுகள் மறைந்து விடுகிறதுங்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம நாட்டில் மட்டுமல்ல, நம்மளுடைய ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய நிறைய நாடுகளில் இன்க்ளூடிங் ஜப்பானில் பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு நோயை குறைப்பதற்கான இயற்கை மருந்துகளில் இந்த மந்தாரை மரப்பட்டை ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது மாவிலிங்க மரப்பட்டை. இன்றைக்கு மாவிலிங்க மரப்பட்டை அப்படிங்கிறது தைராய்டு நோயை செயல்பாடை மட்டுமல்ல அமைப்பு ரீதியாகவும் மாற்றக்கூடிய அழகான அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு அமைப்பு ரீதியாக மாற்றக்கூடிய அழகான அருமருந்துகள் அப்படின்னு வரும்போது இப்போ தைராய்டில் 3 நோய் பார்க்குறோம். ஒன்று தைராய்டு சுரப்பி குறைவாக சுரக்கிறது, இன்னொன்று அதிகமாக சுரக்கிறது, இன்னொன்று சுரப்பியே வீங்கி போகிறது. ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இந்த 3வது விஷயமான அந்த வீக்கம்னு சொல்லக்கூடிய காய்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் சேர்த்து குணமாக்கக்கூடிய சக்தி இந்த மாவிலிங்க மரப்பட்டைக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு 2 கிராம் அளவுக்கு மாவிலிங்க மரப்பட்டை எடுத்து சிறிதளவு தேன் குழைத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டு விடுவதை நாம் பார்க்க முடியும். இது 2வது. 3வது வல்லாரை. வல்லாரையை விட சிறப்பாக தைராய்டு நோயில் இருக்கக்கூடிய அழற்சியை மாற்றக்கூடிய மருந்து கிடையாது. தைராய்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தைராய்டு நோயிலேயே ஒரு அழற்சி ஏற்பட்டு அந்த தைராய்டு கிளாண்டே வீங்கி போகக்கூடிய ஒரு சூழல், இதை மாற்றக்கூடிய சக்தி வல்லாரைக்கு உண்டு. ஹைட்ரோகொட்டைல் ஏசியாட்டிகா அப்படிங்கிறது பழைய பெயர், சென்ட்ரல்லா ஏசியாட்டிகாங்கிறது புது பெயர். ஹோமியோபதி மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகள் வரும்போது தைராய்டு நோய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த டின்ச்சர்னு சொல்லக்கூடிய அந்த மதர் டின்ச்சர் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒவ்வாமை மற்றும் அகழ்ச்சியை மாற்றக்கூடிய நோய்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக வல்லாரை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ வல்லாரை தைராய்டு சுரப்பியில் ஏற்படுகின்ற வீக்கங்களை மாற்றக்கூடிய ஒரு அழகான அருமருந்து அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். 4வது மிக 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 முக்கியமானது திரிகடுகம்னு சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பலியுடைய ஒரு கலவை. 1 கிராம் சுக்கு, 1 கிராம் திப்பலி, 1 கிராம் மிளகு, நல்ல சலித்து அரைத்த சூரணத்தை எடுத்து 1 துளி தேன் கலந்து குழைத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பாசிட்டிவான மாற்றங்களாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். சுக்கு 1 சிட்டிகை, மிளகு 1 சிட்டிகை, திப்பலி 1 சிட்டிகை, திரிகடு மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடலில் தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடுகளையும் சரி, தைராய்டு சுரப்பியினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளையும் சரி மாற்றக்கூடிய அருமருந்துன்னு சொல்லலாம். அமுக்கராக்கிழங்கு. இன்றைக்கு அமுக்கராக்கிழங்கை பொறுத்தவரையிலும் வாதம் சார்ந்த நோய்களுக்கும் இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த நோய்களுக்கும்
மனம் சார்ந்த நோய்களுக்கும் தான் பெருசாக பயன்படுத்துகிறாங்க. நாளமிரா சுரப்பிகளுடைய செயல்பாடு குறைபாடு மிகுபாடு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இந்த அமுக்கிரா கிழங்கு மிகப்பெரிய மருந்துனே சொல்லலாம். 2 கிராம் அளவுக்கு அமுக்கிரா கிழங்கை எடுத்து காலை ஒருவேளை மதியம் ஒருவேளை இரவு ஒருவேளை தேன் கலந்து அல்லது சிறிதளவு வெந்நீர் கலந்து உணவுக்கு முன்பு நாம் சாப்பிட ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் மாறுபட்டு விடுவதை பார்க்க முடியும். அமுக்கிரா கிழங்கை விட சிறப்பாக இன்றைக்கு தைராய்டு நோயையும் பக்க விளைவுகளையும் குறிப்பாக இந்த மிக்சடிமா கண்டிஷன்லாம் வரும்போது அமுக்கிரா கிழங்குடைய சூரணம் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குறத நம்ம பார்க்க முடியும். 2 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். 2 கிராம் 4 சிட்டிகை எடுத்து தேனில் குழைத்து அல்லது வெந்நீரில் குழைத்து காலை ஒருவேளை மதியம் ஒருவேளை இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு எடுத்தாலே மிகப்பெரிய அளவில் அந்த அமுக்கிரா கிழங்குடைய வீரியம் நம்முடைய தைராய்டு சுரப்பி செயல் குறைபாடை மாற்றி விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ 5 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மாவிலிங்க மரப்பட்டை, மந்தாரை மரப்பட்டை, திரிகடுன்னு சொல்லக்கூடிய மிகச் சுலபமான ஒரு மருந்து, அமுக்கிரா கிழங்குடைய வீரியத்தை பற்றி விவரமாகவே நம்ம பார்த்தோம், வல்லாரையை பற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய இருக்கிறது. இன்னும் 5 மிக அழகான மிகச் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகைகள், தைராய்டு நோயை மட்டுமல்ல அந்த நோயுடைய பக்க விளைவையும் கட்டுப்படுத்தக்கூடிய மூலிகைகள். இதை பற்றி நாளை மீண்டும் விவரமாக நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.